அருட்ஜோதி பெருமான் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது, நம் ஆன்மாவின் வயது என்ன என்ற சுவாரஸ்யமான ஒரு கேள்விக்கு விடை காண போகிறோம். உண்மையிலே ஆன்மாவுக்கு வயசு இருக்கா இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, நாட்டில் ஏன் இவ்வளோ வயலன்ஸ் நடக்குது, ஏன் மனிதர்கள் ஒரு பண்படாமல் இருக்கிறாங்க, பண்பட்ட மனிதர்களும் பார்க்குறோம், அதே சமயம் நேர் எதிராக பண்படாத மனிதர்களும் பார்க்குறோம், இவங்க எந்த கேட்டகரியில் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்ற கேள்விக்கெல்லாம் பதில் காணலாம். இன்னொரு ஆழமான கேள்வி, நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, பாவம் செய்கிறவங்கெல்லாம் சுபிட்சமாக நல்லா இருக்கிறாங்களே ஏன்? இது எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய யதார்த்தமான கேள்வி. அந்த கேள்விக்கும் இன்று விடை காணலாம். முதலில் நம் ஆன்மாவின் வயது என்ன? நம்ம வயசு கேட்டால் சொல்லிடலாம், ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா அப்படின்னா அதுவே ஆச்சரியமாக இருக்கும். பல பேருக்கு இந்த முற்பிறவி அடுத்த பிறவி இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. நீங்கள் கூகுளில் போயிட்டு மீட்டம் சைக்கோசிஸ் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் ரீஇன்கார்னேஷன் பற்றின நடந்த ரிசர்ச் எல்லாம் பாருங்கள். நிச்சயமாக மறுபிறவி என்பது ஆன்மாவுக்கு உண்டு. இந்த பூமி வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி வந்து வந்து போயிட்டுருக்குறோம். ஒரு பக்குவ நிலை அடைந்து இறைநிலை அடைவதற்கான பாதையில் ஆன்மா வந்து ஒரு ஒரு உடம்பையாக எடுத்து 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 ஒரு பக்குவ நிலைக்கு வந்து மேன்மை அடைவதற்கான ஒரு ஸ்கூல் தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் தான் இந்த பூமியில் வந்து நடக்குது. மாயா சக்தி வந்து அதை நடத்துது. இறைசக்தியின் அருளால் மாயா சக்தி அதை நடத்துது. இதில் வந்து நம்ம எந்த பக்குவ நிலையில் இருக்கிறோம், நம்ம ஆன்மாவினுடைய வயது என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் இந்த பூமிக்கு வரும்போது இன்ஃபேண்ட் சோல், அதாவது புதிதாக பிறந்த ஆன்மாக்கள். அடுத்தது வந்து பேபி சோல், அப்புறம் யங் சோல் குழந்தை ஆன்மா, அப்புறம் இளம் ஆன்மா, அப்புறம் மெச்சூர் சோல் ஒரு முதிர்ந்த ஆன்மா, அப்புறம் வந்து பக்குவமடைந்த ஆன்மா ஓல்டு சோல் பழமையான ஆன்மா பக்குவமடைந்த ஆன்மா. அதுக்கு அடுத்தது வந்து டிரான்சென்டென்டல் சோல் அதிபக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். அதற்கடுத்தது இன்ஃபினிட் சோல் இறைநிலை அடைந்து விட்டு அழியா ஒளி தேகத்தில் வாழுகின்ற ஆன்மாக்கள். இதுதான் ஹோல் ப்ராசஸ். இந்த ஒரு ஒருத்தருடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஃபேண்ட் சோல் பேபி சோல் யங் சோல் இதெல்லாம் பக்குவம் இல்லாத தன்மையில் பூமியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். பெரும்பாலான வைலன்ஸு குற்றங்கள் எல்லாம் இழைக்கப்படுவது இந்த அபக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களால் தான். இவர்கள் வந்து இவர்கள் லாஜிக் வந்து அந்த இறைநிலை உணர்வு நிலையெல்லாம் அவங்களுக்கு புரியாது. பெரும் கருணை நிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. பெரிய சுயநலம் இருக்கும். தான் வந்து இந்த உலகத்தில் அடைய வேண்டிய ஐம்புலன்கள் மூலமாக என்னென்னலாம் சுகங்கள் இருக்கோ அந்த சுகங்களையெல்லாம் அனுபவிச்சுன்ற வேட்கை வந்து அதிகமாக இருக்கும், தீவிரமாக இருக்கும். சில பேர் அதில் பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, நெகட்டிவாகவும் இருப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தாக்கா தன்னுடைய சுகங்கள் அனுபவிச்சுக்குவாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, பிறருக்கு தவறு இல்லை, பிறருக்கு அதனால் தொந்தரவு இருக்காது. ஆனால் தான் மட்டும் சுகத்தை அனுபவிக்கணும், மற்றவங்க அதனால் அழிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு வைலண்ட்டாக கூட மாறுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஈஸியாக டேம் ஆகிடுவாங்க. டேமிங்னா ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு சிறு வயதுலேருந்து அதை இந்த தீவிரவாதிகள்லாம் உருவாக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து டேம் பண்ணிடுவாங்க. இதை மாதிரியெல்லாம் மாறக்கூடிய ஆன்மாக்கள் இந்த பக்குவ நிலை இல்லாத ஆன்மாக்கள் தான். மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, இந்த மாதிரி எல்லா விதமான வெஞ்சன்ஸ் வைலன்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தாக்கா நம்ம வந்து ஒரு கண்டுபிடிச்சிக்கலாம், இதெல்லாம் வந்து பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் அப்படின்னு. சரி, இதெல்லாம் இப்படியெல்லாம் எவ்வளோ நாள் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜென்மம் மட்டும் கிடையாது, பல ஜென்மங்களில் ஒன்று ஒன்றுத்துலேயும் எடுப்பாங்க, பல பிறவிகள். உதாரணத்துக்கு இன்ஃபேண்ட் சோல்லே ஒரு 50 ஜென்மம் இல்லை 100 ஜென்மம் கூட எடுப்பாங்க. பேபி சோலில் 50 ஜென்மம் 100 ஜென்மம் 150 ஜென்மம் எடுப்பாங்க. யங் சோல் இளம் ஆன்மாக்கள் ரொம்ப வேகமாக இருப்பாங்க, அவங்க ஒரு 50 ஜென்மம் எடுப்பாங்க. அதெல்லாமே பார்ப்பாங்க.
அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்வாங்க. வாழ்ந்து முடித்த பிறகு அப்புறம் மெச்சூர் சோலாக மாறும் அந்த ஆன்மா. அந்த மெச்சூர் சோலில் தான் கொஞ்சம் வந்து ஒரு நிதானம் ஏற்படும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், ஒரு நீதி, நியாயம், நேர்மை, இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறைக்கு வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து ஒரு சின்ன முதிர்ச்சி நிலை ஏற்படுறதுன்றது அந்த மெச்சூர் சோல் அப்படின்ற நிலையில் தான் நடக்கும். அது ஒரு 20-30 ஜென்மம் 50 ஜென்மம் போகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓல்டு சோல், பழமையான ஆன்மா, பக்குவ ஆன்மா. இப்போ தான் வந்து முதல்ல என்ன ஆகுனா ஆன்மீக தேடுதல் ஏற்படும். பார்த்ததெல்லாம் போதும்பா, பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு வந்து உள்ளுவர புரியும். இது எதுவுமே நிதர்சனம் இல்லை, எல்லாமே நம்ம விட்டு போகக்கூடியது தான். அப்போ உண்மையான நிலைத்த ஒரு விஷயம்னா எது, இறைவன் யார், நம்முடைய படைப்பின் ஆதாரம் என்ன, என் ஆன்மாவின் இயல்பு என்ன, இறந்ததுக்கு பின்னாடி நம்ம எங்கே போகிறோம், உண்மையை நான் தெரிஞ்சுக்கணுன்ற வேட்கை முதல் முதலாக எழக்கூடியது இந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு தான் நடக்கும். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம், இந்த வீடியோவை இப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் வந்து ஓல்டு சோல் கேட்டகரியில் நிச்சயமாக இருப்போம். மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு மெச்சூர் சோலாவது நிச்சயம் இருப்போம், இல்லைனா இதெல்லாம் நம்ம கேட்கவே வரமாட்டோம். அந்த இன்ஃபேண்ட் சோல், பேபி சோல், யங் சோல், அவங்கக்கிட்டலாம் போய் ஆன்மீகத்தை பற்றி பேசி பாருங்களேன், நம்மளை பைத்தியக்காரன் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க பார்த்தது தான் உலகம், இந்த ஐம்புலன் சுகங்கள், இதில் அடையக்கூடிய பெரிய பதவிகள், அது இது இதெல்லாம் தான் வந்து சுகம்னு நினைக்கக்கூடியவங்க. ஓகே, லெட் தம் பி. இப்போது ஓல்டு சோல், அந்த பக்குவம் வந்திருக்கும். இப்போ வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும், கருணை நெறினா என்ன அப்படின்னு தேடுதலுக்குள்ளார போகிறாங்க இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறவங்க, இது எல்லாமே அந்த பழைய ஆன்மாக்கள் தான். நீங்கள் சின்ன வயசாக கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு 20 வயசாக கூட இருக்கலாம், ஆனால் தேடுதல் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னு, நீங்கள் பழைய ஆன்மா, பக்குவ ஆன்மா, ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க. ஏன்னா பட்டதெல்லாம் ஏற்கனவே அனுபவத்தில் இருக்குது. இப்போ வந்து உண்மை நிலையை நோக்கி நம்ம திரும்பணுன்ற வேட்கை எழும். இந்த தேடுதல் தேடுதலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சுனாக்கா இதுலேயும் ஒரு 50 ஜென்மம் போகும். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, அவ்வளோ டைம்லாம் ஆகாது, என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்படி ஒரு பிறவிகள் எடுத்து நம்ம தேடுதலில் இருக்கும்போது அதுக்கு பிறகு வழி கிடச்சி ஒரு பாதையை பிடிச்சி ஆன்ம மலர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த தருணம், அந்த டிரான்சிஷன் ஜோன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து டிரான்சென்டென்டல் சோல். அதிபக்குவ நிலையில் இறைநிலை உணர்வை நோக்கின ஒரு தவத்தில் ஒரு இறைநிலை உணர்வை பெற்று அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலை, டிரான்சென்டல் சோல். இவங்கள் தான் பெரிய குருமார்களாக, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஒரு அதிபக்குவ நிலையில், சக்தி நிலையில், உயர்ந்த உணர்வு நிலையில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது இன்ஃபினிட் சோல், கம்ப்ளீட் பிளஸ். அதாவது தான் அடைய வேண்டிய இறைநிலை உணர்வை, உன்னத நிலைவை, உணர்வு நிலையை அடைந்து விட்டவர்கள். அவங்க வந்து அழியாத ஞான ஒளி தேகத்தில் என்றும் நித்தியமாக வாழக்கூடிய வாழ்வை வாழ்பவர்கள். இதுதான் முடிவு, நம்மளுடைய அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாள் எடுக்கலாம், எவ்வளோ வருஷங்கள் எடுக்கும், ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும், வேறுபடும். 10,000, 15,000, 20,000, 30,000 வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஓல்டு சோலாக நம்மலாம் இப்போ இருக்கோம் இல்லையா, கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து அந்த யங் சோல் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா கூட வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு நல்ல குரு, உண்மையான குரு உங்களுக்கு கிடச்சி உண்மையான ஆன்ம தாகம் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுன்னா, இப்போ வள்ளலார் போன்ற குருமார்கள் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா, சரியான நெறி பாதை உங்களுக்கு கிடைக்க பெற்றால் அவ்வளோ காலமெல்லாம் ஆகாது, அப்படியே பிடிச்ச ஒரு தூக்கு தூக்கிடுவாங்க. குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க, அப்படியே இந்த பரமபதம் விளையாட்டில் ஏணி வரும் தெரியுங்களா, ஏணி வந்தால் சல்லுன்னு மேலே ஏறி போய் நின்றுவாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி நம்மை உயரத்துக்கு
அந்த டிரான்சென்டென்டல் சோன் நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரே பிறவியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய வல்லமைகள் குரு சக்திக்கும் இறை சக்திக்கும் உண்டு. அதுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு கண்டிப்பாக வேணும், நம்முடைய ஒப்புதல் வேண்டும், அந்தளவு கமிட்மெண்ட் நமக்கும் வேண்டும். அதனால தான் வள்ளலார் வந்து வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்க, உலகியலீர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. யாரையும் தனியாக இனம் பிரிச்சுலாம் அவர் பார்க்கல, நாம் இங்கே ஒரு புரிதலுக்காக அதை நம்ம பார்க்குறோம். மொத்தமாக உலகியலீர் அப்படின் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. வெயிட் பண்ண வேண்டாம், பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய் வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம், விரைந்தே இப்பவே வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறார். ஸோ இந்த அதிபக்குவ நிலைக்கு உயர்வதற்கான முடிவை நாம் தான் எடுக்கணும். இல்லை பல ஜென்மங்கள் இருக்குன்னா வி ஹாவ் பிளண்டி ஆஃப் டைம், காலங்கள் இறைவன் வந்து நம்ம சுதந்திரத்தின் கையில் காலத்தை விட்டுட்டார். நீ இந்த பிறவியில் வந்தாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வந்தாலும் உனக்கு கதவு திறந்துருக்கு. ஆனால் அது வரைக்கும் யார் அவஸ்தப்படுறது? அதனால் உயர் பாதைக்கு நம்ம வரலாம். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் புரிதலில் நாம் சமூகத்தை பார்க்கும்போது பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், ஏன் வந்து நல்லது செய்கிறவங்களாம் நல்லவர்கள்லாம் துன்பப்படுறாங்க? அது கூட பரவாயில்ல, கெட்டவங்கெல்லாம் சுபிட்சமாக வாழறாங்க, பாவம் செய்பவர்கள் எல்லாம் ரொம்ப சுபிட்சமாக இருக்காங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு என்ன விடைன்னு பார்ப்போம். இந்த அபக்குவ நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பார்த்தோம்ல, இன்ஃபேன்ட் சோல், பேபி சோல், யங் சோல், இந்த இதை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பல தவறுகளை செய்யும், பல தவறுகள், ஒன்று ரெண்டுன்னு கிடையாது, பல குற்றங்கள். தான் இருக்கக்கூடிய நிலைப்பாடே தெரியாது, அதனால் பல குற்றங்கள் செய்வாங்க. அந்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டானா? கண்டிப்பாக உண்டு. ஆனால் உடனே தண்டனையை கொடுத்துருவாரா ஆண்டவன் இறைவன்? அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்குவமே இருக்காது. தண்டனை கொடுத்தாலும் எதுக்காக அந்த தண்டனை கொடுக்குறாங்க, அந்த தண்டனையினால் என்ன திருத்தம் நமக்குள்ளே வரணும் என்கின்ற விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்காது. ஒரு தண்டனையுடைய பர்பஸ் என்ன, ஒரு பனிஷ்மெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இறைவனின் பார்வையில் இருந்து அந்த பனிஷ்மெண்ட்டால் ஒரு பாடம் கற்பிக்கப்படணும், ஒரு அடுத்த நிலைக்கு வந்து திருந்தி வரணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கம். அப்போது இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும்போது என்ன ஆகிடும்னா, அவங்கள அந்த பக்குவ நிலைக்கு வரமாட்டாங்க, அபக்குவ நிலையிலேருந்து மேலும் எதிர்த்து போராடுவாங்க, ரொம்ப வைலண்ட்டாக மாறிடுவாங்க. அதனால் அந்த தண்டனைகள் வந்து கொடுக்காமல் வெயிட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு திருடன் வந்து போலீஸில் மாட்டிட்டான். இப்போ அவனை வந்து பிடிச்சி அடித்து விசாரித்து உண்மையெல்லாம் வாங்கணும், ரெண்டாவது அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இதான் நடக்கணும். அப்போ வந்து அந்த திருடன் வந்து ஒரு குடி போதையில் குடிச்சிட்டு தெளிவு இல்லாமல் இருக்கிறான். இப்போ அந்த போலீஸ் வந்து அவனை அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ அடித்தோன்னா எதுக்கு அடிக்கிறோம்னு அவனுக்கும் தெரியாது, அவங்ககிட்ட உண்மையும் வராது, உளருவான். அது மட்டும் இல்லாமல் வைலண்ட்டாக மாறி போலீஸே அடிப்பான் திரும்ப. இப்படிப்பட்ட நிலை வந்துடும். அதனால் அவனுக்கு வந்து தண்டனை அப்போ கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, தெளிய வைப்பாங்க, தெளிய வச்சு அப்புறமா உதைப்பாங்க, தெளிய வச்சு அடிப்பான், தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு. அப்போ அடிக்கும்போது தான் அவனுக்கு வந்து உண்மை புரியும். அதே மாதிரி இந்த பக்குவ நிலையில் இல்லாத ஆன்மாக்களுக்கு வந்து தண்டனை உடனே கிடைக்காது. இந்த மெச்சூர் சோலாக வரும் இல்லையா, இந்த பக்குவ நிலைக்கு ஒரு முதிர்ந்த நிலைக்கு வரும்போது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடும், வச்சு செய்வாங்க. பயப்படாதீங்க, நமக்கு பக்குவ நிலைக்கு வரும்போது உடனே தண்டனை கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும்போது உடனே நமக்கு தெளிவும் புரிதலும் ஏற்பட்டுரும். தவறான வழிக்கு மேற்கொண்டு நம்ம போக மாட்டோம், நம்முடைய நல்லதுக்காகத்தான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்குவ நிலைக்கு வந்தவங்க நல்லவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனே சோதனைகள் தண்டனைகள் கொடுக்கப்படும்போது அவங்க திருந்தி உடனே அந்த ப்ராசஸ் வந்து மெச்சூர் சோல்லாக அடுத்தடுத்த நிலைகளுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். அதனால தான் வந்து நல்லவர்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம் பார்வைக்கு தெரியுது.
அவ்வளோ. இது ஒரு பெரிய இறைவனின் கருணையை காண ஒரு ப்ராசஸ் இது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு முட்டாளாக இருக்கிறான், அவன் வந்து ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அதை பற்றி பெருசாக டீச்சர்ஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இது எப்போ திருந்துமோ அப்போ தான் திருந்தோம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல புத்திசாலி ஒருத்தன், நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரேங்க் ஹோல்டராக வரக்கூடிய ஒருத்தன் தவறு செய்கிறான், சரியாக படிக்க மாட்டான், கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னாக்கா உடனே அவனை கவனிப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக கவனிப்பாங்க. இன்னும் எந்த தப்பு செய்கிற உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து இல்லை அவனை திருத்தி என்ன இப்படி பண்ணுற, நீ உன்னை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம், நீ வந்து குயிக்காக வந்து நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டே வரணும், எல்லாருக்கும் நீ ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் கேர் எடுத்து கவனிப்பாங்க. அந்த மாதிரி நாம் மெச்சூர் சோல் ஓல்டு சோலாக வரும்பொழுது நமக்கு இறைவனின் ஆன்ம தேடுதல் நமக்குள்ளும் வந்திருக்கும். அதனால் இறைவனின் நேரடி கண்காணிப்பில் நாம் இருப்போம். இதில் குரு சக்தி மலர்ந்திரும் போது நம் வாழ்க்கை இன்னும் எளிமையானதாக மாறும். குரு சக்தி வந்திரும்போது வாழ்க்கை எப்படி எளிமையானதாக மாறுகிறது, எப்படி நம்முடைய கர்ம வினைகள் அங்கே கரைக்கப்படுகிறது, என்னென்ன அற்புதங்கள் நிகழ்துன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கோம்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.